Hi friends, வணக்கம் இது 90 தமிழ் சேனல் நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா கீழ இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கங்க பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பல பிரஸ் பண்ணி ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கங்க வந்து டெய்லரிங் நான் ஏன் கத்துக்கணும் அப்படினு ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு கேள்வி வந்து டெய்லரிங் ஏன் கத்துக்கணும்னா வந்து எல்லாரும் கத்துக்கணும் ஏன்னா இன்னைக்கு நாம வந்து இருக்கிற சிச்சுவேஷன்ல நமக்கு நாம ஒரு अड़पड़ी अड़पड़ेलाजान वाईप टेलरी नम्बर वरुद नम्बर पल विषय कान मैट तेज वीटक देवान यूसान पुरल तेरे अब टेलरी कटदा अंत आर्व नम्बर कतक्रोम टेलरी वो वीटक और मेशीन और टीवी मादी इनकी टेलरी मेशीन नाम वो वो नम कम इंपार्टान विषय எல்லாருமே வந்து கத்துக்கிறது ரொம்ப முக்கியம் இந்த டெய்லரிங் கிளாஸ் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணி இருக்கேன் சோ ஏன் டெய்லரிங் கத்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து நான் ஒரு சின்னதா வந்து சொல்லிறேன் இப்ப பாத்தீங்கன்னா வந்து டெய்லரிங் பொறுத்த வரைக்கும் நமக்கு தேவையான ப்лауஸோ இல்ல வந்து சுடிதாரோ வந்து நம்மளே வந்து வெளியில காசு கொடுக்கிறது பதிலா நம்ம தச்சிக்கலாம் அதோட இல்லாம அதுல வரக்கூடிய சின்ன சின்ன இப்போ நமக்கு வந்து கழுத்து லூசா இருக்கலாம் இல்ல கை டைட்டா இருக்கும் இந்த இத ஒன்னு நம்ம அட்ஜஸ்ட்மென்ட் பண்ற மாதிரி இருக்கும் அத திருப்பி நீங்க கடைக்கு எடுத்துட்டு போயும்போது அத நீங்க வந்து மெஷின் நீங்களே வச்சிருந்தீங்கனா அது நீங்களே வந்து சரி பண்ணிக்க முடியும் சோ அதனால தான் நம்ம எல்லாரும் வந்து டெய்லரிங் வந்து மெயினா கத்துக்கணும் அப்படிங்கிறது டெய்லரிங் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இருந்து ஒருத்தர ஃபாலோ பண்ணுங்க फालो पड़ेवंग ना एपी टेलरिंग अब पाती रोमा सिंपला और कुमार और टेलरिंग वह ना चलते नहीं पातीटी इनमें वह पापी इवर मादी कुपांग फालो पड़े मटमी वह सो वो नहीं वीडियो नहीं करेक्टा फालो पड़े वादी उन्न चिना नुणुक आरमें वीडियो ना वो ऐसा कतक इं क्लास वो पड़िटर क्लास वो एटकें टेलरी क्लास ना वो चिना विषय रोम विलकोक वो ना एव्व मुयी पड़े अलिकटक ना न என்னோட டெய்லரிங் கிளாஸ்ல என்னோட வீடியோஸ்ல ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு தெளிவாவும் அழகா சொல்லி தரதுக்கு நான் இன்னுமே வந்து ட்ரை பண்ணிட்டிருக்கேன் என் டெய்லரிங் எப்படி மெத்தட் அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண படிக்காதவங்க அடிப்படையிலே படிக்காதவங்க கூட தெரிஞ்சிக்க கூடிய புரிஞ்சிக்க கூடிய அளவுக்கு வந்து சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கறத என்னோட நோக்கமா இருக்கு படிச்சவங்க தான் டெய்லரிங் கத்துக்கணும் அப்படிங்கறத விட படிச்சவங்களா இருந்தாலும் படிக்காதவங்களா இருந்தாலும் எது உலகமே என்னன்னு தெரியாதவங்களா இருந்தாலும் அவங்களுக்கு அந்த டெய்லரிங் போய் சேரணும் அதனால என்னோட கிளாஸ் என்னோட டெய்லரிங் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிளான எல்லாரும் புரிஞ்சிக்க கூடிய இன்னைக்கு தான் முத முத டெய்லரிங் கிளாஸ் பாக்குறீங்க டெய்லரிங் வீடியோ பாக்குறீங்க அப்படினா கூட நீங்க வந்து புரிஞ்சிக்க கூடிய ஒரு வீடியோவா தான் இருக்கும் டெய்லரிங் தெரியாதவங்க கூட என்னோட கிளாஸ் என்னோட வீடியோ பாக்கும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா புரியும் நல்லாவே அந்த அளவுக்கு தெளிவா நிறுத்தி நிறுத்தி ஒவ்வொரு சின்ன விஷயங்களும் நான் வந்து வீடியோல சொல்லி கொடுத்துட்டு இருக்கறேன் நான் பேசிக்கா நான் அந்த மெஷினுக்கு என்னென்ன பொருள் தேவை பேசிக் தையல் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கறது வந்து நான் ஏற்கனவே வீடியோ போட்டுக்கறேன் அந்த வீடியோவோட லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தரேன் அதையும் வந்து செக் பண்ணி பாருங்க सो इनमें वरकूर वीडियो नहीं वो पांग टेलरी वो कानू वो इन ना वो कोड़कन अब ना टेलरी वह पाती और ऊसी नहीं तयल वो नहीं वो स्टार्ट पयल वो इतमी स्टेप स्टेप स्टार्ट पड़ी मटमें वो टेलरी कमिया அதேபோல நீங்க கத்துக்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து தையல் எப்படி நேரா போடுறது நேர் தையல் எப்படி போடுறது அப்படினு ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க
அதுக்கப்புறமா நான் வந்து பாக்கழுத்துக்கு எப்படி தையல் போடலாம் ரவுண்ட் கழுத்துக்கு எப்படி தையல் போடலாம் அப்படிங்கிற வீடியோ வந்து போட்டிருக்கிறேன். அந்த வீடியோவை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக தையல் வந்து எப்படி போட கற்றுக்கிறது அப்படிங்கிறது வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ டெய்லரிங்கில் வந்து நீங்கள் அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு கர்ச்சீஃப் வந்து தைச்சு பாருங்கள். தைச்சு பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்தது வந்து உங்களுக்கு தையலில் கொஞ்சம் கொஞ்சம் பழக ஆரம்பிக்கும். இப்போ வீட்டில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மெஷினில் உட்காறதுக்கு கொஞ்சம் வந்து சோம்பேறித்தனமாக இருக்கும். சிலரால் வந்து மெஷினை ரொம்ப நாளாக வீட்டில் கிடக்கும், ஆனால் வந்து உட்காரவே முடியாது. அதுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கிங்க. நான் வந்து ஒரு வீட்டு வேலை இந்த டைமில் செய்கிறேன்னா இத்தனை மணி நேரம் இத்தனை மணிலேருந்து நான் வந்து மெஷினுக்கு டைம் ஒதுக்குறேன் தையல் மெஷினுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தையல் மெஷினை வந்து நீங்கள் நேரம் ஒதுக்கி தைக்க ஆரம்பிக்கலாம். இருக்கீங்க, உங்களோட எல்லாரோட சப்போர்ட்டுக்கும் ரொம்ப நன்றி. இந்த அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இன்னமும் நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து பாருங்கள். என்னோடய பழைய வீடியோஸ்க்கும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.